கிச்சன்ல பொட்டேட்டோ பன்னீர் பால்ஸ் தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, மைதா, பிரெட் கிரம்ஸ், பன்னீர், கேரட், வெங்காயம், பீன்ஸ், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய், அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேகட்டும், அதுக்குள்ளே போய் நம்ம கேரட்டையும் பன்னீரையும் துருவி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கோட தோலை வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கையும் சீவி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு, பன்னீர், கேரட், பீன்ஸ், வெங்காயம், கருவேப்பிலை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பிரெட் கிரம்ஸ், இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக பால்ஸ் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பால்ஸ் உருட்டியாச்சு. மைதாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கணும். உருட்டி வச்சிருந்த பால்ஸை மைதா மாவில் டிப் பண்ணி
பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். அடுப்பில் வானலை வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சு இந்த பால்ஸை பொரிச்சு எடுத்துக்கலாம். காற்றுனால தீ அதிகமாக எரியுது, நீங்கள் கம்மியாக கூட வச்சுக்கலாம். பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ பன்னீர் பால் ரெடி. அது கூடவே நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.